சேலம் பெனியல் பெரேக்கா தீர்க்க தரிசன சபை வழங்கும் தேவ திட்டம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ திட்ட நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கேட்டு ஆசிர்வதிக்கப்பட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் பெனியல் பெராக்கா திருச்சபைகளின் தலைமை போதகரான பிஷப் டாக்டர் இ ஆரோன் ஐயா அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி அளிக்க இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக யாவரும் கவனமாய் கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, பேராயர் டாக்டர் ஆரோன் அவர்கள் கடவுள் இல்லை என்ற கொள்கையில் வாழ்ந்து பின்பு உலக மார்க்கங்களின் தீவிரமாக வைராக்கியம் காட்டி 1972 கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் சாராயம் காய்ச்சி விற்று குடித்து சீரழிந்து வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேராயர் ஆரோன் அவர்களை மீட்டு ஊழியத்திற்கு அழைத்ததினால் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வருகிறார். சேலத்தை தலைமையிடமாகவும் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள அம்மாப்பேட்டை, வாழப்பாடி, புத்திர கவுண்டர்பாளையம், மேட்டுடையாம்பாளையம், கூட்டாத்துப்பட்டி, சுக்கம்பட்டி, வீராணம், நெத்திமேடு ஆகிய பகுதிகளிலெல்லாம் ஊழியத்தை ஸ்தாபித்து இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட பேராயர் டாக்டர் ஆரோன் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாக பயன்படுத்தி வருகிறார். இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என கண்பானவர்களே, மீண்டும் ஒரு விசை, தேவ திட்டம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதே மிகவும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் விசேஷமாய் ஒரு ஈயரும்பை குறித்து கூட அவர் திட்டம் வச்சிருக்கிறாராம். அது விசேஷமாய் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தலையுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நாம் முடியை அற்பமாக நினைக்கிறோம். ஆகவே இந்த உறுப்புகளை குறித்து அவர் திட்டமிட்டு இருப்பாரனால் நம்முடைய முழு வாழ்க்கை குறித்து அவர் எவ்வளோ அற்புதமாக திட்டம் வகுத்திருப்பார். ஆனால் என்ன நம் யோசிப்பதில்லை, என்னை உண்டாக்கின தேவன், என் தாயின் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தில் பிரசவிக்க செய்தவர், என் வாழ்க்கை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து நான் யோசிப்பதில்லை. இப்பொழுது சிலுவை மாட்டிக்கொண்டு உங்கள் மத்தியிலே ஒரு தேவ மனிதனாய் பேசிக்கொண்டிருக்க நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டு காலங்கள் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு சாராயம் காய்ச்சி வீத்து குளிச்சு நிம்மதி இழந்து பிளட்டு வாமிட் எடுத்து வாழ்வதா சாவதா என்கிற நிலைமையிலே வாழ்ந்து வந்தவன். ஆகவே தேவ திட்டம் நான் அறிந்த உடனே அந்த தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தனால்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவ திட்டத்திற்கு நான் இசைந்து கொடுக்காமல் இருந்திருப்பேனானால் எனக்கு இன்றைக்கு பூமியில் ஒரு கல்லறை தான் மீந்திருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது நான் ஒரு மத பிரசங்கத்துக்காக சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கணும், நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கிற விருப்பத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் வைத்திருந்த வேத புத்தகத்திலே ஒரு முறை இயேசுவானூர் எரிகோ என்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே பிறவியிலேயே குருடானவன், அவன் பெயர் பத்திமேயு என்று சொல்லி, அவன் பிறவி குருடன், பிறந்ததிலிருந்து குருடாய் பிறந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு தன் வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்து சாக வேண்டியதான். இதைத் தவிர வேறு ஒரு திட்டம் விருப்பம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இயேசு அந்த வழியாய் போய்க் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாய் போய்க் கொண்டிருக்கிற போது கொஞ்சம் கவனிங்கள், சத்தத்தை கேட்டவுடனே அந்த குடன் சத்தம் கேட்பதை கேட்டு என்னவென்று விசாரிக்கிறான். அவனுக்கு சொல்லப்படுது, இயேசு வருகிறார். கவனிகள் அன்பார்களே, இது கேட்டானோ இல்லையோ, இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால்,
இரண்டு கண்ணும் உள்ளவர்கள் இயேசுவை தச்சனுடைய குமாரன், மரியாளின் குமாரன், யோசேப்பின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கண்ணில்லாதவன் சொல்லுகிறான் தாவீதின் குமாரன் என்று சொல்லி. அதுதான் ஐயா ஆண்டவர் அம்மேல வச்சிருந்த திட்டம். சரி, இப்பொழுது பார்க்கலாம் சொல்கிறார்கள், இயேசுவை கூப்பிடாதே, வாய மூடு என்று அதட்டுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான், மீண்டும் அதிகமா இயேசுவே இயேசுவே இறங்கும் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். இயேசு விஷயா போய்கொண்டிருக்கிறார், உடனடியாக இயேசு நிற்கிறார், ஒரு சீசனை கூப்பிட்டார், அவனை அழைத்து வா என்று சொன்னார். கவனிங்கள், ஒரு மனிதன் ஓடி அழைக்க போனான் பத்மேவை. அழைக்க போன் பத்மே என்ன சொல்கிறான், திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னான். கவனிங்கள் அன்பானுகளே, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பிறவிக்கூடா இருந்து பத்மே என்பவன் ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருந்தான். தான் பிச்சைக்காரன், குருட்டு பிச்சைக்காரன் என்று மக்கள் அறியும்படியாய் அவனுக்கு பிச்சை போடும்படியாய் ஒரு வஸ்திரம் அணிந்திருந்தான். என்ன செய்தான், திடன்கொள் இயேசு அழைக்கிறார் என்று கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு தன்னை குறித்த தேவ திட்டம் விளங்குகிறது. உடனடியாக அந்த வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், அவன் ஏன் வஸ்திரத்தை எரிய வேண்டும், அப்போ இயேசு என்னை அழைக்கிறபடினாலே என்னை வீணாவாக விருதாவாக அழைக்கவே மாட்டார், என்னை குறித்து அவருடைய திட்டம் நிறைவேறப் போகிறது. ஆகவே இனி நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிச்சைக்கார வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று உணர்ந்தவனாய் அந்த வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவிடம் வந்தான். இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அப்பொழுது பத்மே கேட்டிருக்கலாம், ஐயா ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஒரு 2000 ரூபா கொண்டு வச்சு பழிச்சுக்கன்னு சொல்லி. அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பாருங்கள், அந்த பத்திமே என்பவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். பத்மே என்பவனும் தேவன் எனக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார் என்று உணர்ந்த பத்மே கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அது தேவ திட்டத்தோடு பத்மே இணைந்ததினால்தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது. இவனா விரும்பவில்லை, அவராக விரும்பவில்லை, அவரும் விரும்பினார், இவனும் விரும்பினான். அப்ப இயேசுவும் பத்மே வாழ்க்கையிலே அவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். தேவ திட்டத்துக்கு பத்மேயு ஒப்பு கொடுத்ததினாலே அவனுக்கு பார்வை கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் வேதத்தை படிப்பதன் மூலமாய் கேட்பதன் மூலமாய் நீங்கள் தேவ திட்டத்தை அறிய முடியும். தேவ திட்டத்தை அறிந்த பிறகு அந்த தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ திட்டம் நான் சாவது தேவ திட்டம் அல்ல என்பதை உணர்ந்தவன் தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்ததினாலே அன்றைக்கே ஆண்டவன் முன்குறித்து திட்டமிட்டு என்னை இன்றைக்கு ஊழியக்காரனாய் 40 ஆண்டு காலங்கள் நிலைநிறுத்தி வருகிறார், வழிநடத்தி வருகிறார். சாராயம் காய்ச்சி குடிச்சவனுக்கு ஒரு ஊழியக்காரனாக வேண்டும் என்று எப்படி விருப்பம் வரும், அப்படி விருப்பம் வந்தால்தான் அதை நிறைவேற்ற முடியுமா? அப்ப ஏன் எனக்கு அந்த விருப்பம் வந்தது, ஏன் இந்த விருப்பம் நிறைவேறுகின்றால் அது தேவ திட்டம். அது என்னை குறித்து மாத்திரமல்ல, வேதத்தைப்பட்ட பத்மே குறித்து மாத்திரமல்ல, இப்படி செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ திட்டம் என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்திருந்து சாபத்திருந்து விடுதலை பெற்று மேன்மையாய் உயர்வாய் வாழ வேண்டும், தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், இந்த பூலகத்திலே தேவனை பற்றி வாழ வேண்டும். அப்ப இந்த பிறவிக்குடா இருந்த பத்திமேயு கவனிங்கள் தேவனை பற்றி கொள்ளுகிறான், தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுகிறான், இயேசுவை இறங்கும் இறங்கும் என்று கூப்பிட்டான். அதன் மூலமாகத்தான் தேவ திட்டம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறியது. என்னை கேட்டுக்கொண்ட நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில
சிக்கிக் கொண்டிருப்பீர்களானால் இன்றே இப்பொழுதே இந்த பத்திமேய் போல இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பாருங்கள். இருக்கிற இடத்திலிருந்து பத்திமேய் இறங்கின இயேசுவே எனக்கும் இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் வருமானத்துக்கு இறங்கும், என் தொழிலுக்கு இறங்கும், என் வியாபாரத்துக்கு இறங்கும் என்று உண்மையாய் மனப்பெருமாய் வாஞ்சியாய் கூப்பிடுவீர்களானால் பத்திமேய்க்கு இறங்கின தேவன், பத்துவின் வாழ்க்கையில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார். அதே பத்திமேயு தன்னை குறித்து என்ன எண்ணியிருப்பார், வாழ்க்கை முழுவதிலும் பிச்சை எடுத்து சாக வேண்டியதுதான். இது பத்துமேயு எண்ணம். ஆனால் தேவ திட்டம் என்ன, பத்திமேயு கண் திறக்கப்பட வேண்டும், அவன் சந்தோஷமாய் வாழ வேண்டும், மற்ற மனிதர்களைப் போல அவனும் சோதனம் மேன்மையாய் வாழ வேண்டும் என்பதிலே அவர் திட்டமைத்திருந்தார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மனநொந்து வாழ்கிறீர்களோ, வியாதி வேதனை பிரச்சனைகள் சிக்கி சிழந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் வாழ்க்கையில் விடுவில்லையோ முடிவில்லையோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோ, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் தேவன் உங்களை குறித்து ஒரு நிறைவான திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்த இயேசு, பத்துமேயு குறித்து திட்டம் வைத்திருந்த இயேசு, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்தும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தினால்தான் நீங்கள் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். ஆகவே பத்துமேயு வாழ்க்கையில தன் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே வேளையிலே இந்த செய்தியின் மூலமாய் பார்ப்பதன் மூலமாய் கேட்பதன் மூலமாய் உங்களுக்கு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது தேவ திட்டம். ஆகவே தேவ திட்டத்திற்கு பத்திமேயு எப்படி உண்மையாய் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தாரோ அந்த திட்டத்துக்கு ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக பத்துவின் வாழ்க்கையில மேன்மை கிடைச்சதோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையும் மேன்மையும் உண்டாக வேண்டுமானால் பத்துமே போல இயேசுவே தாவின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உண்மையாய் உத்தமாய் கூப்பிடுங்கள். இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு மனம் இறங்கியே தீருவார். உங்கள் வாழ்க்கையில அவர் வைத்திருக்க திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி தீருவார். ஆகவே அவராக விரும்பினால் போதாது, நீங்களும் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிற போது அடிபடுகிற போது ஏற்றுக்கொள்கிற போது மட்டும்தான் தேவனால் தம்முடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். இப்பொழுது நான் முழுக்காக ஜெபிக்கப் போகிறேன், தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நான் முழுக்காய் பாரமாக ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு ஒத்துழையுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, பிறவிக்குடனாக இருந்த பர்த்துவின் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்து அவனுடைய வாழ்க்கையில் உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினீர் அல்லவா. சாராயம் காட்சி விற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில் உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி என்னை ஊழினாய் மாற்றியிருக்கிறீர் அல்லவா. இந்த செய்தி பார்த்து கேட்டுக்கொண்ட வாழ்க்கையில் யார் எப்படி மன நொந்த சூழ்நிலை, தடுமாறுகிற சூழ்நிலை, வேதனையோடு வியாதியோடு போராட்டத்தோடு எல்லாம் போராடி கொண்ட அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களை குறித்த உன்னுடைய திட்டம் நிறைவேறுவதாக. பர்த்திமை போல இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக இறங்கும் சுவாமி, இறங்கும் சுவாமி, இப்பொழுதே இறங்கும் ஆண்டவரே. அந்த பர்த்திமையின் வாழ்க்கையில உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றியது போல கூப்பிடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய திட்டம் நிறைவேறட்டும், உடைய திட்டம் நிறைவேறட்டும், உடைய திட்டம் நிறைவேற்றும் என்று மனதார வேண்டிக்கொள்ள சார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும். பிதாவே, தேவன் ஜெபத்தை கேட்டிருக்கார். தேவன் தமது திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் காலை 7:30 முதல் 10 வரை முதல் ஆராதனையும், 10:30 மணி முதல் 12:30 மணி வரை இரண்டாம் ஆராதனையும் நடைபெறுகிறது. புதன்கிழமை தோறும் மந்தாட்டு ஜபம் காலை 11 முதல் 1 வரையிலும், வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் ஜபம் காலை 11 முதல் 1:30 வரையிலும், மாதந்தோறும் இரண்டாம் சனிக்கிழமை உபவாச ஜபம் காலை 11 முதல் 2 வரையிலும் நடைபெறுகிறது. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜபத்தினாலும் மற்றும் உங்கள் பொருளாதார உதவினாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களது பேங்க் விவரங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பேங்க் அக்கவுண்ட் மூலம் உங்களது உதவியை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: பேராயர் டாக்டர் இ ஆரோ, பெரேகா தீர்க்க தரிசன சபை, நம்பர் 22C, திருநகர்,
சேலம் 636007 மொபைல் நம்பர் 944220297789 மற்றும் 735826941414 எங்களது இமெயில் ஐடி aaronenoch1950@gmail.com